எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோனால் நம்ம சொந்த வீட்டில் வேஸ்ட் எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அதை எப்படி வீட்டு செடிகளுக்கு உரமாக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னடா ரெண்டு பைப் முன்னாடி நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா கேரளா பார்த்திங்கன்னா இப்படி தாங்க சில வீட்டில் வேஸ்ட் டிஸ்போசல் பண்ணுறாங்க ஏன்னா இது கவர்மெண்ட்டோட திட்டம் அதாவது கவர்மெண்ட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டில் டிஸ்ப வேஸ்ட் டிஸ்போசல் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு இந்த மாதிரி பைப் வந்து எல்லாத்துக்கும் இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இருபது சென்டிமீட்டர் பைப்பு சு சுட்டு டயாமீட்டர் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றரை மீட்டர் இல்லைன்னா ஒரு மீட்ரு வரைக்கும் லென்த் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஒரு முப்பது சென்டிமீட்டர் குழி தோண்டி அதில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இப்போ புதச்சி வச்சு மூடிடலாம் மூடிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூடி வேணும் ரெண்டு பைப்பு ரெண்டு மூடி இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பைப்பில் வேஸ்ட்டு போட்டுட்டு அது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு நம்ம வேஸ்ட்டு போட போட அது பார்த்திங்கன்னா உரமாக நம்மளுக்கு கிடைக்கும் அந்த உரமாக கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த புழு இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு புழு இது போட்டாலும் ப சீக்கிரமாக வந்து அது வந்து தின்னுரும் தின்னு அது பார்த்திங்கன்னா உரமாக மாறிடும் அந்த புழு புழுக்கு வேண்டி நம்ம நம்ம சாணி நம்ம மாட்டு சாணி சா சாணி இல்லைன்னா புளிச்ச தயிர் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் போட்டு வச்சால் அது சீக்கிரம் புழு பார்த்திங்கன்னா வந்து நம்ம அது பார்த்திங்கன்னா சீக்கிரம் அரித்து அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிலே ரெண்டு மாதம் வரைக்கும் நமக்கு ஒரு பைப் யூஸ் பண்ணலாம் இது நம்ம தனியாக அதாவது சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வேஸ்ட் டிஸ்போசல் இது இந்த மாதிரி தாங்க நாங்கள் வீட்டில் வர வேஸ்ட் பார்த்திங்கன்னா அதாவது ஃபுட் வேஸ்ட் மட்டும் நம்ம ஃபுட் வேஸ்ட்னால் எது வேணாலும் ஆனால் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ரொம்ப ட்ரையாகவும் இருக்க கூடாது அந்த மாதிரி ஸ்டேட்டில் நம்ம ரொம்ப தண்ணியாக ஊற்றினாலும் அது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சா நீங்கள் ரெண்டு மாதம் வரைக்கும் ஒரு பைப் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம் அது முடிஞ்ச பிறகு அடுத்த பைப் நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்த பைப்பில் நம்ம போட்டிருக்கலாம் இந்த பைப் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிஞ்சு நம்ம எடுத்து அதில் வர பார்த்திங்கன்னா ஒர உரம் கிடைக்கும் அந்த உரம் பார்த்திங்கன்னா நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம கேரளாவில் ஏன்னா வேஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம கே நம்ம சில ஊரில் வெளியே நம்ம வீசுவோம் சில ஊரில் வந்து வேஸ்ட்டு வ வண்டி வரும் நம்ம கொடுக்கலாம் ஆனால் ஒரு சில ஏரியாவில் கேரளாவில் ஒரு சில எல்லாம் மேக்ஸிமம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேஸ்ட்டு டிஸ்போசல் ரொம்ப கஷ்டம் ஸோ சொந்த வீட்டுகளுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம அது வந்து என்னென்னா ஒரு ரொம்ப தண்ணியான இருக்கிற ஏரியாவில் வைக்கக்கூடாது கொஞ்சம் நம்ம ஒரு அதுக்கு ஷெட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா ரொம்ப தண்ணி போச்சுன்னா பார்த்திங்கன்னா அந்த அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக நடக்காது இது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்கு இது வந்து ஆகாதுங்க நம்ம சொந்த வீட்டில் தனியாக நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது ஆனால் என்னென்னா நம்ம வந்து அது நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா ரொம்ப அந்த பெருச்சாளி வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா பெருச்சாலி அந்த மாதிரி வர ஏரியாவில் வச்சுருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அது பார்த்திங்கனா அதுவும் கொஞ்சம் கஷ்டமாகும் அப்புறம் அந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கணும் இல்லைனா அந்த ஸ்மெல்லும் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் அது ஒன்று இருக்குது அதை பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா திறக்கும் போது நல்லா ஸ்மெல் வரும் அந்த புழு பார்த்திங்கன்னா புழு நல்லா வரணும் புழு இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் உங்களுக்கு வந்து உரம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிடைக்கும் அப்போ தான் அந்த வேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும் அந்த புழு வர்றதுக்கு நம்ம அந்த சாணி இல்லைன்னா அந்த புளிச்ச தயிர் அந்த மாதிரிலாம் போட்டுட்டால் சீக்கிரம் வந்து புழு வந்து வந்து நம்மளுக்கு அந்த உரமாக கிடைக்க சீக்கிரம் வந்து உரமாக மாறிடும் அப்புறம் நம்ம வேஸ்ட்டுக்காக வந்து வெளியே போய் நம்ம வீச வேணால் வீட்டுக்கும் நம்மளுக்கும் அந்த செடிகளுக்கு பார்த்திங்கன்னா உரமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை வேஸ்ட்டெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தீ போட்டு தீ எரிச்சிருவோம் பிளாஸ்டிக் கிடையாது ஒன்லி பேப்பர் வேஸ்ட்டு அது அந்த மாதிரி வேஸ்ட் மட்டும்தான் நான் ஒரு கூட சொல்கிறேங்க ஏன்னா வந்து இந்த பைப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா ஒன்றரை மீட்டர் இல்லை ஒரு மீட்டர் பைப்பு இருபது சென்டிமீட்டர் டயாமீட்டர் அப்புறம் நம்ம முப்பது சென்டிமீட்டருக்கு கீழே குழி தோண்டி அது பார்த்திங்கன்னா முப்பது சென்டிமீட்டருக்கு கீழே வந்து புதைச்சிடணும் புதைச்சிட்டு அதில் வேஸ்ட்டு போட நீங்கள் ஆரம்பிக்கலாம் வேஸ்ட்டு போட்டு அதை வந்து அந்த புழு வந்து புழு வர்றதுக்கு நம்ம அந்த மாதிரி சாணி அப்புறம் இந்த தயிர் புளிச்ச தயிர் அந்த மாதிரி நம்ம புழு வரக்கு என்ன இருக்கோ அது வந்து போட்டிங்கன்னா புழு வந்து நம்ம அந்த வேஸ்ட்டு கூட புழு வந்து அரித்து அது வந்து நமக்கு உரமாக கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பைப் பார்த்து உங்களுக்கு வேஸ்ட்டு பொறுத்து நீங்கள் வீட்டில் வந்து நம்ம என்ன என்ன எவ்வளோ வேஸ்ட்டு யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் ரெண்டு மூணு பேர் தான் இருப்போம் ஒரு வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்கும் அப்போ நம்ம கிச்சன் வேஸ்ட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டு அப்புறம் மீ இது ஃபிஷ்ஷு ஃபிஷ் வேஸ்ட்டு நம்ம நான்வெஜ் ஃபிஷ் வேஸ்ட்டு எல்லாமே போடலாம் எது போட்டாலும் ரொம்ப தண்ணியாக போடக்கூடாது கொஞ்சம் ஒரு ரொம்ப தண்ணியாக போட்டால் அது வந்து அந்த புழு வந்து லே அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு லேட் ஆகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடு யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் என்னென்னா நம்ம அந்த மூடி மூடி பார்த்திங்கன்னா நல்லா ஏர்டைட்டில் இருக்கணும் அப்புறம் துறக்கறதுக்கும் மூட்றக்கும் ஈஸியாக இருக்கும் அது நீங்கள் பார்த்துக்கணும் தண்ணி வர ஏரியாவில் வைக்கக்கூடாது இது இது ஒன்று இது நம்ம யூஸ் பண்ணுறது தனி வீட்டில் இருக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சொந்த வீட்டில் இருக்க கண்டிப்பாக வைக்கலாம் வச்சால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன் ஆனால் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு வாய்ஸ் ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருந்துச்சு அதனால் வந்து தனியாக நான் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் இது அதே மாதிரி இந்த ட்ரை வேஸ்ட்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா எரிச்சிக்கலாம் அது உங்களுக்கு சொந்த வீட்டில் நம்ம வெளியே வந்து யாரையும் வந்து வேஸ்ட்டு இது போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அணுக வேண்டாம் நம்மளே வீட்டிலேயே நம்ம வேஸ்ட் டிஸ்போசல் பண்ணி நம்மளுக்கு அந்த வேஸ்ட் பார்த்தீங்கன்னா உரமாக கிடைக்கிறது நம்ம செடிகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு இது வந்து நம்ம ஊரில் நான் இடத்துல இருக்குமான்னு தெரில நான் இங்கே இருக்கிறனால நான் இது பார்த்தனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வெளியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்